ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பாரதியோரம் பாலத்தில் நிற்கிறோம். எங்கே போய் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாகர்கோவில் போகலாமா அப்படின்னு, நாகர்கோவில் தான் போக போகிறோம் இனி. பட் வந்து எந்த கடைன்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணல, ராமுக்கும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பாட்லேயே வந்து வீடியோஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸ் எங்கேயாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போகிறோம். யாராவது நல்ல மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. எடுத்த உடனே பினிஷா ஜோனிஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, டோமினோஸ் நாகர்கோவில் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. ஸோ அடுத்து எமின் ராஜ் போட்டிருக்காரு, ப்ரோ மார்த்தான நேச்சுரல் ஹனி மேக்கிங் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மார்த்தான ஹனி வந்து நம்ம வந்து அங்கே போகும்போது பண்ணலாம், பட் இப்போ சீசன் இல்லை அதனால. ஃப்ரூட் மிக்ஸ் வர்சஸ் $50, ஃப்ரூட் மிக்ஸ் வர்சஸ் $50 இதுதான். ஆ, இங்கே போய் அடுத்தது இன்னொன்று, டோமினோஸ் வர்சஸ் ஜோஸ் பீஸா, மிஸ்டிக் நர்டுன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டோமினோஸ் பற்றி ஏகப்பட்டே கேட்டுறேன், டோமினோஸ் வீடியோ போடுவேன். ஏன்னா டோமினோஸ் லான்ச் ஆன ப்ரோ, இங்கே நாகர்கோவில் வந்த ப்ரோ நிறைய பேர் கேட்குறாங்க. சரி பார்ப்போம், நம்ம கொஞ்சம் பெட்டராக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ணா நாகர்கோவில் ஃபேமஸ் ராஜாஸ் மாலா விளாக் பண்ணுங்கண்ணே, நவீன் ரோஹித் கேட்டிருக்காரு. அந்தன் பாலமா, அது எங்கே இருக்கு? பெஸ்ட் ஷாப்பிங் மால் மென் வீடியோ போடுங்க ப்ரோ. காளிகேசன் கேட்டிருக்காரு, காளிகேசன் எனக்கு போக முடியாது. லசி ஷாப்னா கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக வந்துடும், ஸோ அதனால் அது இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. உடுப்பி இன்டர்நேஷ்னல் வேண்டாம். பிளேட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டோம், கன்னியாகுரி மீம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், விஷ்ணு வச்செல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேட்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம். தட்டு உணவகம் கோர்ட் ரோடு, தட்டு உணவகம் எங்கடா இருக்கு? கோர்ட் ரோடு, தட்டு உணவகம் கோர்ட் ரோடு. ஒரு தட்டு உணவகம் இருக்கு, அதில் வந்து அட தோசை எல்லாம் கிடைக்கும். அட தோசை டெஜி ஸ்கூல் தாண்டணும்ல? சரி, டெஜி ஸ்கூல் தாண்டினோடனே ஓடலாம் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கடை. பேர் டோமினோஸ் பீஸா திரும்பவும் கேட்டிருந்தேன், டூ அனதர் டே எபோ அண்ட் பியாண்ட்னு ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருக்காரு. பாரதிபுரம் மனோ ஹோட்டல் ஃபுட் ரிவ்யூ போடுங்கண்ணா. பாரதிபுரம் நம்ம இப்போ பாலம் மேலே வந்துட்டோம், ஒன்றும் இல்லை. ஒஸ்ட் சர்வீஸ் அண்ட் டேஸ்ட் நாட் அப் டு த மார்க், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி, லக்கிலி யூ எஸ்கேப் இன் டோமினோன். என்னன்னு தெரில, பார்ப்போம். நிறைய டோமினோஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரூட் மிக்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் மிக்ஸ் கரெக்டாக, ஃப்ரூட் மிக்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஏரியா தெரில, பட் அதுதான் வந்து ஷவர்மா வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்ட்டு. ஷவர்மா கிடைக்காம டோமினோஸ் எங்கே இருக்குது வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க, ஃபுட் ரெஸ்டாரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டோமினோஸ் தான் நிறைய இருக்குது மச்சான், என்ன பண்ணுவோம்? டோமினோஸ் எடுத்துருவோமா? டோமினோஸ் கேமராமேன் ரெடி, டோமினோஸ். ஆக்சுவலாக ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நீ சாப்பிடுவாங்க, நீ சாப்பிடுவியா? நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோமா? மெனு கார்டு இருக்கா? மெனு கார்டு இருக்கா? இல்லை, அங்கே மெனு கார்டே இல்லையா? அன்னை ஃபோட்டோ எடுத்தீங்களடா? ஃபோட்டோ எடுத்தோம், ஆமாம்ல. மெனு கார்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு டோமினோஸுக்கு போயிருந்தோம், மெனு கார்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கேமராமேனோட ஃபோனில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெவியாக வேணாம், ஜஸ்ட்டு சிம்பிளாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ மெனு கார்டு பார்த்துடலாம். சிக்கன் மீட் பால்ஸ், சிக்கன் மீட் பால்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிக்கன் மீட் பால்ஸ் சிங்கி பார்சலா, சிங்கி மீல்ஸ் மாதிரி சிங்கி பார்சல், கேஎஸ்சியில் சிங்கி மீல்ஸ் இருக்கும். டாக்கோ மெக்சிகானா, சிக்கன் வெஜ்ஜு ரெண்டும் இருக்குது, சாக்கோலாவா கேக்கு, ஸ்டஃப்ட் கார்லிக் பிரெட்டு, போன்லெஸ் சிக்கன் விங்ஸு, ரோஸ்டட் சிக்கன் விங்ஸு, சிக்கன் மீட் பால்ஸ். எனக்கு ஏதோ சிக்கன் மீட் பால்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஆமாம், பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வாங்குவோம்மா, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? பெப்பர் பார்பிக்யூ அண்ட் ஆனியன். ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் சிக்கன் மீட் பால்ஸும் இதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். விங்ஸ் இதெல்லாம் மீட் பால்ஸ் வந்து ட்ரை பண்ணதில்லை. சிக்கன் மீட் பால்ஸும் நான்வெஜ் பீஸாவில் வந்து பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம், பார்சல் வாங்கலாம். போமா, இங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவோமா இல்லை அங்கே போய் பார்சல்? அங்கே போய் வாங்கிடுவோம், போய் வாங்கிடுவோமா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வந்து திடீர்னு ராம் சொன்னால் கிளாசிக் நான்வெஜ் பர்கர் பீஸா ஒன்று இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸா சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கலெக்டரை தாண்டிட்டோம், டோமினோஸ் பக்கம் வந்துட்டோம். கரெக்டாக அந்த ஜாக்கி ஷோரூமோட ஆப்போசிட்டில் இருக்குல்ல? ஆமாம். எல்லாரும் வந்து அவளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டோமினோஸ் வந்தாச்சு. ஸோ உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, க்ரௌடாக தான் இருக்கு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம்.
இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன் டோமினோஸ்னா ஆல்ரெடி நீ ட்ரை பண்ணிருக்கியா? இல்ல இல்ல நான் டோமினோஸ் தரக்கே நான் ட்ரை பண்ணது இல்ல. பெங்களூர்ல? இல்ல இல்ல பெங்களூர்ல ட்ரை பண்ணது இல்ல. சரி ஓகே. டோமினோஸோட ஸ்பெஷலான ஒரு ஐட்டமா இது என்ன மச்சி? இது வந்து மீட் பால்ஸ், சிக்கன் மீட் பால்ஸ், அன்டச்ட் பை ஹேண்ட், பேக்ட் அட் 465 டிகிரி ஃபாரன்ஹீட், சேஃபஸ்ட் எவர், டாம்பர் ப்ரூஃப் சீல். ஓ சீல் போட்டு தந்துருக்காங்க. ஜீரோ கான்டாக்ட் டெலிவரி. ஓகே. அடுத்ததா வந்து பர்கர் பீஸா. பர்கர் பீஸாவில் வந்து ரெண்டாவது வந்து வெஜ்ஜு தான் இருந்தது. நம்ம வந்து தேடி பிடிச்சி நான்வெஜ் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து சூப்பராக இருக்குது. பர்கர் வந்து பர்கர் மட்டும் சாப்பிட்ருப்போம், பீஸா வந்து பீஸா மட்டும் சாப்பிட்ருப்போம். இது வந்து பர்கர் பீஸாவும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓ இது அந்த ரெகுலர் பீஸா. ஓ இதுக்கு தனியாக ஓ குவான்டிட்டி என்னன்னு பண்ணிருக்கேன். ரெகுலர் பீஸா இதோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓ நல்லா சுட சுட இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாராக இருக்கும்னால. ஸோ பில் வந்து 460 ரூபா. 460 ரூபா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட் வந்து நாங்கள் சொல்கிறோம், மொத்தமாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ ட்ரை பண்ணிடலாமா? டிஷ்யூ டோமினோஸ் ரெண்டு டிஷ்யூ இருக்கு. சிக்கன் மீட் பால்ஸ் லெட்ஸ் ட்ரை. ஓ இது என்னது? தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன் மீட் பால்ஸ், சிக்கன் மீட் பால்ஸ் நல்லா சூடாக இருக்கு. நல்லா சூடாக இருக்கா? ம், கீர் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் உள்ளேருந்து ஜூஸியாக என்ன வழியாருது பாரு. சாட்டு பாப்பமா. சிக்கன் நல்லா ஜூஸியாக சாப்பிட்டா, நல்லா ஜூஸியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே போல் இருக்கு. உள்ளே பார்த்தாச்சுன்னா வந்து மோமோக்கு வந்து உள்ளே வந்து சிக்கன் எப்படி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து உள்ளே அப்படி தான் இருக்குது, ஆனால் வந்து வெளியில் வந்து நல்லா ஸ்பைசினஸ்ஸாக சீஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இந்த உப்பு காரமெல்லாம் வந்து சுள்ளுன்னு சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிக்கன் மீட் பால்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 109 ரூபா. ஸோ 5 பீஸ் வச்சுருப்பாங்க. 109 ரூபாய்க்கு 5 இல்லை மேம், 4 தான் இருந்துச்சா? ஆமாம், நீ நான் 2 சாப்பிட்டேன். 2 சாப்பிட்டியா? ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் பீஸா 1, 2, 3, 4. இது ரெகுலர் சைஸ் தான் வாங்கணும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ராம் ஒரு பீஸ். இதில் உங்களுக்கு சீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து இது வந்து நார்மல் சீஸியாக வேணும்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணி தருவாங்க. சீஸ் நிறைய போட்டுன்னு கேட்டால் தருவாங்க, ஆனால் இது எதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக சாஸ் இல்லாமல் சாப்பிட்டேன், பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆக்சுவலி சாஸே இல்லை மிஞ்சி. இது வந்து என்னது? இது வந்து இப்போ வந்து ஸ்பைஸ்னஸ் கம்மியாக இருக்குதுன்னா இது ஆட் பண்ணிக்கலாம். ஓ பெப்பரா? பெப்பர் இல்லை. ஓகே. ரெட் சில்லி. ஓகே. அது இப்போ கம்மியாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குது? இல்லை என்ன ஒன்று இருக்குது, இது என்ன மிஞ்சி? சீசனிங் ஆர்கன். இது வந்து அந்த இலை இல்லைன்னு நினைங்க. அதுதான் அதுதான் நல்ல மனம் மாதிரி. நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பீஸா, பட் வந்து ஸ்டில் வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சீஸியாக சாப்பிடணும். நல்லா சீஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பெப்பர் பார்பிக்யூ சிக்கன். பார்பிக்கு பண்ணி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சாப்பிடலாம். இது ரேட்டு பேர் சிக்கன் வந்து பார்பிக்கு பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் கூட சீஸியாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். நான் அவங்க கேட்கும்போது நான் வந்து சீஸி வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம்னு சொன்னேன், கேட்டிருந்தா அது போட்டிருப்பாங்க. சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறது தான் வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எரிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்து. இது ஆக்சுவலாக இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெகுலரு 185 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 185 ரூபீஸ் இது. நெக்ஸ்ட் வந்து பர்கர் பீஸா.
ஸோ அதில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் இமீடியட் கன்சம்ஷன், வச்சுட்டு சாப்பிடாதீங்க நல்லா இருக்காதுன்னு. ஸோ பர்கர் பீஸா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக நான்வெஜ். இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஜிசியாக இருக்கா, கொஞ்சம் புளிப்பு, நல்லா புளிக்குது, எரிப்பு, ஸ்பைசினஸ் எல்லாம் கலந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. பர்கரில் உள்ள இருக்க மாதிரி டொமேட்டோ, அப்புறம் வந்து க்ரீன் சில்லி வச்சுருக்காங்க, சிக்கன் பார்பிக்யூ பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது, சீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீ டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சைஸ் பர்கர் ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதனால். அவங்க போட்டு வந்து க்ரீன் சில்லியாக இருக்கட்டும், அந்த வந்து சீஸு, அப்புறம் வந்து டொமேட்டோ, அந்த புளிப்பு, அந்த எரிப்பு, அதெல்லாம் மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு சம்திங் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். மேலே வந்து என்னெல்லாமோ ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. பீஸாவோட எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, லக்கிலி யூ எஸ்கேப்ட் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி? எனக்கும் நல்லா திருப்தியாக இருக்கு மச்சி, திருப்தியாக இருக்கு. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு காஸ்ட்லி மாதிரி தெரியல. அந்த ரெகுலர் பீஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, ரெகுலர் பீஸாக இருந்தாலும் சாப்பிட திருப்தியாக தான் இருந்தது. ரைட் ரைட் ரைட். இனியும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வேறு எங்கே போய் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் அதை சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் சொன்னதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் தொடர்ந்து வரும். ஸோ ராம், கண்டிப்பாக வந்து இந்த பர்கர் பீஸா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டோமினோஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாலும் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணோம். ஸோ வந்து நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, திருப்தியாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இனிமேல் பண்ணிங்க என்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, உங்களுக்கும் திருப்தியாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஸோ வந்து ரேட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே போட்டிருக்கோம், லொக்கேஷன் வந்து தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கலெக்ட்ரேட்லேருந்து நம்ம செட்டிக்குளம் போகிற வழியில் வந்து நம்ம ஜாக்கி ஷோரூமுக்கு நேராக ஆப்போசிட் இந்த கிரேட்டஸ்ட் பேக்கரி இருக்குல்ல, அதுக்கு அடுத்து தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், லொக்கேஷன் மேப்லேயும் இருக்கும், நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், ரேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டோமினோஸ் வந்து நம்ம நாகர்கோவிலில் வந்திருக்கு, லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நல்லாயிருக்கு, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மேல் மேலும் வளர்ந்துட்டுருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ கடையை சாத்திரி கிளம்ப வேண்டிய டைம் வந்துட்டு. பை பை ஃப்ரம் ட்ராவல் வித் ராம் அண்ட் சாம்.